Assalamualaikum friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மைதா மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி எதுமே இல்லாம ரவை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ். இதுவரைக்கும் தமிழ் பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. ரவை வந்துட்டு வறுக்கெல்லாம் வேணால் நீங்கள் அப்படியே பச்சை ரவையாகவே சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவாவை சேர்த்துக்கோங்க. ரவாவை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஒரு திக்கான மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமையும் ரொம்ப லூஸாக இல்லாமையும் மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவில் பசிவோலி அந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரவை அப்படின்றதுனால இது ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். ரொம்ப பிசையும் போது ரொம்ப டைட்டாக இல்லாமல் நார்மலாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போல் ஆயில் தடவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் இந்த ரவை ஊறி வரணும். இப்போ தான் உங்களுக்கு சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக கிடைக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் வந்து அதிக நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டஃபிங் எல்லாமே நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த ஸ்டஃபிங் வந்து அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து இது 2 பேட்சாக பிரிச்சுட்டு ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் உருண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு எல்லா சமோசாமே ஒரே ஷேப்லேயே கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இதை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணால் ஒரு உருண்டை எடுத்து மேலே கொஞ்சம் போல் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓவல் ஷேப்புக்கு கொண்டு போயிருங்க. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக வந்ததுக்கப்புறமா ஒரே சைடாக தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நல்லா மெலிசாக இருக்கணும், அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஷீட் வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை மொத்தமாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வராது. நல்லா மெலிசாக இருக்க மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சைடில் இருக்கிறத கொஞ்சம் பூவில் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம மேல் பகுதியிலலாம் கட் பண்ண வேணாம். இந்த சைடு 2 சைடு மட்டும் கொஞ்சமாக அந்த ஷேப் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த எக்ஸஸாக இருக்க மாவு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சமோசா செய்கிறதுக்கு ஷீட் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு பீஸை கட் பண்ணி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்குதுன்னு பாருங்கள். மெலிசாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம மடிச்சுக்கலாம். மேலே இருக்க ஒரு கார்னர் பகுதி எடுத்து நீங்கள் மடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ அந்த எண்டுலேருந்து திருப்பி ஒரு தடவை மடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து இது பாக்கெட் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிரும்.
சமோசா ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளார வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து உள்ளார சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் போல் கோதுமை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் நான் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்காக. அதை எடுத்து கொஞ்சம் போல் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த ஊற பகுதியில் மட்டும் இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லாத மாதிரி நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். இந்த மூணு கார்னர்லேயும் வந்து ஓட்டை இல்லாமல் நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெயில் பொறிச்சு சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக சேர்ந்து உங்களுக்கு உள்ளாரெல்லாம் வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே மேலே அள்ளி தெளிச்சிட்டே இருந்தீங்கன்னா மேலெல்லாம் நல்லா பொறிஞ்சு கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. சூடான சமோசா, அதுவும் ரவை யூஸ் பண்ணி ரொம்ப கிறிஸ்பியாக செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.